ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கிருபாபுரீஸ்வரர், அருட்கொண்ட நாதர், ஆட்கொண்ட நாதர், வேணுபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் மங்களாம்பிகை, வேர்கன்னி அம்மன். கோவிலின் தல விருட்சம் மூங்கில் மரம். தீர்த்தம் தண்டு தீர்த்தம், பெண்ணை நதி தீர்த்தம், நீலி தீர்த்தம், சிவகங்கா தீர்த்தம், காம தீர்த்தம், அருட்டுரை தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், வேத தீர்த்தம். இத்திருக்கோவில் திருவட்டுரை என்ற பெயருடையது. கருவறையில் அம்பிகை நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருமேனியாக காட்சி தருகிறாள். சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் பொல்லாப்பிள்ளையார். இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக தான் கழற்றி வைத்த காலனி பாதுகைகள் இன்னமும் இத்தலத்தில் உள்ளது. திருமண நாளன்று திருநாவலூரில் திருமண கோலத்தில் இருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொண்டார். நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு குடியிருப்பவர்களிடம் காட்ட அதில் உள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போக சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவெண்ணை நல்லூர் கோவிலுக்குள் சென்று மறைந்தார். வந்தது இறைவன் தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்பொழுதுதான் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். அதிலிருந்து ஈசன் எழுந்தருளியிருக்கும் தலந்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவச் செய்தார். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கு கிழவராக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்தில் வந்த மண்டபம் இன்றும் உள்ளது. பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பான உஷ்ணம் உள்ளது. மேலும் பரமன் அடி வைத்த இம்மண்டபத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு. அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம் உள்ளது. தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் இங்கு உள்ளது. மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கம் இங்கு உள்ளது. இங்குள்ள சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றவர். முருகன் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடனமாடி காட்சி தந்த திருத்தலம் இது. மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷ நதியில் குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சன்னிதியில் நந்திக்கு பதில் சிம்மம் இருக்கும். சங்கநிதி, பத்மநிதி, ஸ்ரீ சக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கிருப்பது சிறப்பு. பாண்டவரில் அர்ஜுனன் தன் மூத்தோனாகிய தருமனும் பாஞ்சாலியும் தனித்திருந்த பாவத்தை இங்குள்ள இறைவனை வழிபட்டு போக்கிக் கொண்டான். மேலும் இறைவனை வேண்டி மகப்பேறு அடையவும் வரத்தை பெற்றான். கருவுற்ற பசுவை கேள்வி செய்த பாவத்தை விதகோத்திகர் என்ற அந்தனர் இத்தலத்திற்கு வந்து அருட்டுரை தீர்த்தத்தில் நீராடி பாடி பணிந்து போக்கிக் கொண்டார். சடையப்ப வள்ளல் இவ்வூரில் வாழ்ந்திருக்கிறார் என்ற சிறப்பும் முக்கியமானது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் கேள்வி ஏற்றி சிவபெருமானை கொல்ல ஏவினர். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தே பெற்று வைத்து கொண்டார். முனிவர்கள் தங்கள் அகந்தை அழிந்து இத்தலத்தில் தவம் புரிந்தார்கள். இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார். எனவே இவ்வாலயம் அருட்துறை அருள்துறை என பெயர் பெற்று இருந்தது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார். மறைகள் இறைவன் ஆணைப்படி இங்கு தவம் புரிய அவற்றின் நடுவில் இறைவன் தீயுருவாக தோன்றினான். அவை கேட்டு கொண்டபடி இங்கு சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினான். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பொல்லாப்பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர். சுயம்புவாக தானே தோன்றியவர்.
இவர் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை ஊமையாய் இருப்பவர்கள் வழிபட்டால் பேச்சு வரும். அம்பிகை சன்னதியில் 4 வகை எண்ணெய், நெய், இழுப்பு, தேங்காய், ஆமணுக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் திருப்தி ஆகியவை கைகூடும். தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமண வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். உடல் ஆரோக்கியம், தொழில் ஆகியவற்றுக்காக ஜப்பான் நாட்டில் இருந்தெல்லாம் இங்கு வந்து பக்தர்கள் யாகம் நடத்துகிறார்கள். பூர்வ ஜென்மம் பாவம் விலக யாகம் செய்கிறார்கள். நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது. இங்குள்ள தல விருட்சத்தை பூஜித்து பால் அபிஷேகம் செய்து 5 தீபம் ஏற்ற நவக்கோள்களான சூரியன் முதல் கேது வரையிலான திசா புத்தியினால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீக்கப்பெறுவார்கள். சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, மாப்பொடி, பால், தயிர், பழவகைகள், கரும்புச்சாறு, தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அது தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம், நெய் தீபம் ஏற்றலாம். சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலின் திருவிழாக்கள் ஆடி சுவாதி சுந்தரருக்கு 2 நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரம் கொடி தேரோட்டம் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம், ஆவணி மூலம் புட்டு உற்சவம், கந்த சஷ்டி ஆகிய நாட்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 225வது தேவாரத்தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கிருபா புரீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.